புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடி அருகே பதினைந்து நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாத அரசு அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ரெகுநாதபுரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன பதினைந்து நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ரகுநாதபுரத்தில் டிராக்டர்களுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அமைச்சர்களான சக்கரபாணி ரகுபதி மெய்யநாதன் உள்ளிட்டோரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கார்டு வந்து கலெக்டர்கிட்ட ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு அதனால் கலெக்டர் தேக்கி வச்சிருக்காங்க கலெக்டர் சொன்னதுக்கு ஒரு படம் தான் நாங்கள் நெல் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க திருப்பி கலெக்டர்கிட்ட நம்ம பேசலாம்னா கலெக்டர்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு வழி இல்லை இதுக்காக வந்து ஒவ்வொரு அதிகாரிகள்ட்டையும் பேசியிருக்கிறான் நம்ம அதாவது அமைச்சர் ரகுபதி ஆஃபீஸுக்கு பேசியிருக்கிறான் அமைச்சர் சக்கரபாணி ஆஃபீஸுக்கு பேசியிருக்கிறான் அமைச்சர் மெய்யநாதன் ஆஃபீஸுக்கு பேசியிருக்கிறான் மாவட்ட செயலாளர் செல்லாபாண்டியனுக்கு பேசியிருக்கிறான் எல்லாருக்கும் பேசி எந்த ஒரு தொடர்பும் இல்லை மக்கள் மொத்தத்தில் மக்கள் வந்து பதினஞ்சு நாளாக பெரிய அவஸ்தையில இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் கரும்புக்குடி வருவாய் வட்டாட்சியர் விஸ்வநாதன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது உள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினா்